இளைய நிகழ்ச்சியும் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற பள்ளி கல்வித்துறையுடைய முதன்மை செயலர் என் அன்பிற்கினிய பிரதீப் ஐஏஎஸ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மட்டுமல்ல, மாணவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்ற முறையில் பல்வேறு அரிய கருத்துக்களை வழங்கி இந்த பள்ளிதான் எனக்கு அடித்தளமிட்டது என்ற முறையில் இன்று உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக அமர்ந்திருக்கிற அருளாளர் திருமதி பவானி சுப்பராயன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே உரையாற்றி இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்பிற்கிடிய சகோதரர் விஜயகுமார் அவர்களே, இந்த பள்ளியை பார்த்தவுடன் மயிலாப்பூரிலும் அதுபோன்ற பள்ளிகள் வேண்டும் என்று விரும்பி இங்கே வருகின்றிருக்கிற முன்னாள் காவல்துறை தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமையண்ணன் நடராஜன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே வருகின்றிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பாலகங்கா அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே வருகின்றிருக்கிற எஸ்எஸ்ஏ உடைய இங்கே மாநில திட்ட இயக்குனர் அன்பிற்கினிய சுடலைக்கண்ணன் ஐஏஎஸ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே வருகின்றிருக்கிற வரவேற்பை நல்கியிருக்கிற பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் ராமேஸ்வரம் முருகன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் ஏவிஎம் மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் திருமதி நித்யா மோகன் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற திருவளச்செல்வி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த கல்வி மாவட்டத்தில் சுரண்டு பணியாற்றி வருகிற மதிவானந்த் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இங்கே வருகின்றிருக்கிற திருமதி சந்தியா ஜெயச்சந்திரன் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்தி அமர்ந்திருக்கிற ஐசிஏவுடைய நிறுவனர் அன்பிற்கினிய ரவிச்சந்திரன் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நன்றியுரையாற்றிருக்கிற தலைமை ஆசிரியர் கண்மணி அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இங்கே வருகின்றிருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கு உங்களுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு தமிழகத்திலே நிறைவேற்றி வருகிறது. இன்றைக்கு அடித்தளத்திலே இருக்கிற மாணவ எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கல்வி என்பதுதான் ஒரு மாணவருக்கு முக்கியம் என்ற முறையில் அம்மாவர் கோட்டையை கொடியேற்றிவிட்டு இறுதியாக பேசுகின்ற போது ஒன்றை சொன்னார், ஏழை இல்லாத தமிழ்நாட்டை தமிழகத்திலே உருவாக்கி காட்டும் என்று குறிப்பிட்டதற்கு காரணமே கல்வி ஒன்றால் மட்டும்தான் முடியும் என்பதை அவர் உணர்ந்த காரணத்தின் அடிப்படையிலே அந்த பணிகளை அன்றைக்கு சூழலையாக ஏற்று கொடியேற்றிவிட்டு அங்கே பேசுகிற போது அந்த உரைகளை அவர் ஆக்கினார். நான் அதை குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், அம்மாவுடைய வழியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக அரசு இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கை இன்றைக்கு மேற்கொண்டு வருகிறது. பள்ளி கல்வித்துறைக்காக 27,285,88 லட்சம் ரூபாய் நிதிகளை ஒதுக்கி பல்வேறு மாற்றங்களை இன்றைக்கு தமிழகத்திலே உருவாக்கி வருகிற நிலையை நீங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மாணவ செல்வங்களாக இருக்கிற உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், இந்த அரசை பொறுத்தவரையிலும் இது உங்களுடைய அரசாக இருந்தது அரசு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், பெற்றோர்கள் இங்கே நிறைந்திருக்கிறார்கள், அதே நேரத்தில்
என்ற செய்திகளை எடுத்துச் செல்வதற்கு தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள் அதே நேரத்தில் பத்திரிகையாளருக்கு நிறைந்திருக்கிறேன். உங்களிடத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு 32 மாவட்டங்களிலும் நம்முடைய முதல்வர்கள் 110 விதியின் கீழ் 2018 ஆண்டு அவர் உரையாற்றுகிற போது சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு இங்கே மாதிரி பள்ளி என்ற முறையில் தலா 50 லட்சம் ரூபாய் நிதிகளை ஒதுக்கி அதற்காக பணிகளை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த புதிய பள்ளிகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய நீதியரசர் இங்கே குறிப்பிடுகிற போது இங்கே குறிப்பிட்டார், நான் இங்கே படிக்கின்ற போது ஏறத்தாழ 1500 மாணவர்கள் இங்கே இடம்பெற்றார் என்று குறிப்பிட்டார். இங்கே வருகின்றிருக்கிற பெற்றோர்களும் இங்கே சுற்றுப்புறங்களில் இருக்கிற நீங்கள் சிறந்த கல்வியை தருகிற ஒரு மாடல் இங்கே பள்ளியாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கல்வி நிறுவனத்தில் நம்முடைய மாணவன் இலவசமாகவே அந்த பாடத்தை கற்றுத்தருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மாணவர்கள் தங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்கும் அதே நேரத்தில் எல்கேஜி யூகேஜி போன்ற வகுப்பறைகள் இங்கே உருவாக்குவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மகரிஷி வித்யா மந்திரனுடைய தாளாளர் அவர் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஆங்கில வழி கல்வி திட்டம் வர கல்வியாண்டு
இல்லை இந்த ஆண்டை பொறுத்தவரையும் அரசு உதவி பெறுகிற கல்வியில் 50% ஆங்கில வழி கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு வகுப்பறை மட்டும்தான் இருந்தது, இப்போது 2 வகுப்பறை அதே முறையை நம்முடைய அரசு கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அரசு அனுமதி ஏற்படுத்தினால் அதற்கு ஒரு காரணமாக காரணமே சிறந்த ஆங்கில கற்றுத்தருகிற ஆசிரியருக்கு முயற்சி இருக்கிறது. இன்னைக்கு இந்த கரண்ட் இயர் வந்து 32 ஸ்கூல்லையும் வந்து இருக்கீங்க, 32 மாவட்டங்களும் 32 ஸ்கூல்லையும் இந்த ஆண்டே 2 மாவட்டங்களும் அரசு இத்தனை ஆண்டுகளாக வந்து தமிழ்தான் நம்முடைய நிலைமையை பார்க்கும்போது ஏறத்தாழ நம்முடைய தமிழகத்தில் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் ஆங்கில பள்ளியிலே படி